வெல்கம் டு இந்தியன் ஃபுட் ஐடியாஸ் இன்றைக்கி நமக்கு போகிறது தேங்காய் பால் சாதம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் ரெண்டு கப் ஜீரக சம்பா அரிசி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு ஏலக்காய் அஞ்சுலேருந்து ஆறு லவங்கம் சின்ன துண்டு பட்டை ரெண்டு பூண்டு நாலு கப் தேங்காய் பால் தேவையான அளவு உப்பு நான் இங்கே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் பண்ணுறேன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெயும் அது கூட ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம் இதுக்கு நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதும் தேங்காய் பால் சூடாகும்போது அதிலேருந்து நமக்கு எண்ணெய் வரும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம் அதில் நம்ம பட்டை ஏலக்காய் லவங்கம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நறுக்கி வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் இது குக்கர்லேயும் பண்ணலாம் குக்கரில் பண்ணும்போது ஒரு விசில் வச்சா போதும் பூண்டு நல்லா வதங்கிட்டு வந்துடுச்சு இது கூட கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சு பச்சை மிளகையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு இதில் நம்ம அரிசியும் தேங்காய் பாலும் ஊற வச்சுருக்கோம் அது போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு போட்டு கலக்கி விட்டுக்கோங்க விசில் வைக்கிறதா இருந்தே இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு விசில் விட்டுருங்க நம்ம ரைஸ் குக்கரில் செய்கிறதுனால நடு நடுவில் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் மூடி வச்சுருங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு மறுபடியும் கிளறி விடுங்க மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் அரிசி முக்கால் பாதும் வெந்துடுச்சு இப்போது நம்ம மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம் இல்லைன்னா பால் இந்த மாதிரி ஓரமாக நின்றுக்கும் உங்களுக்கு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் தம்முக்கு வச்சுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த தேங்காய் சாதத்து சாதத்துக்கூட உருளைக்கிழங்கு கிரேவி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்